ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். நம்ம ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுருந்தோம்னா வச்சு, ஏன்னா ரெகுலராக ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபேர் நடக்க போகுது. ஸோ அந்த எந்தெந்த இடம் எப்படி நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்னா தெரிஞ்சுக்கணும்னா கடைசி இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. இந்த லைக் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அதை என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாத ஜாப்ஸ்லாம் அதில் போடுவேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி வாங்க, நம்ம டைரெக்டாக இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி முழுசாக பார்த்துருவோம். இந்த மெகா ஜாப் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே இந்த ஜாப் ஃபேர்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் வந்து இப்போ கேப் விட்டுருந்தாங்க, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப் ஃபேர் பார்த்தீங்கன்னா முழுக்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ஜாப்ஸ் தான், எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அந்த ஜாப் ஃபேருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5-6 ரெஸ்யூமே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வரும்பொழுது உங்களுக்கு வந்து ரெசியூமே பார்த்தாமல் போயிடும். சில கம்பெனிஸ்லாம் ரெசியூமே மட்டும் வாங்கி வச்சுட்டு உங்களை அனுப்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறமா தனியாக இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ அதனால் ரெசியூமே மட்டும் ஒரு 5-6 மட்டும் கேரி பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சர்டிஃபிகேட், ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ், ஸோ எல்லா விஷயமும் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இந்த ஜாப் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ்ட் வந்து எனி கிராஜுவேட், பிஇ, பிடெக், எம்பிஎம்சிஏ, ஸோ எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 10th பாஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப் ஃபேருக்கு எலிஜிபிள். உங்களுக்கு ஏற்ற ஜாபும் இங்கே கிடைக்கும். ஸோ அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற ஜாபு கண்டிப்பாக அவங்க வந்து ஜாப் ஃபேரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0-3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2018, 2019, 2020, 2021 பாஸ்ட் அவுட்ஸ் யார் வேணாலும் இது வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கு முன்னாடி படித்த பாஸ்ட் அவுட்ஸும் எலிஜிபிள். பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் எங்கேயுமே ஒர்க் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதுக்கு முன்னாடி பாஸ்ட் அவுட்ஸும் இந்த ஜாப் ஃபேரில் கலந்துக்கலாம். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா below 35 வரைக்கும் வந்து அவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மே மாதம் வந்து ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா SADP ஹால், பொட்டானிக்கல் கார்டன் ரோட், நீலகிரிஸ். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலை 8 மணி முதல் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க தயவுசெய்து இந்த ஜாபை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் ஃபேரில் வந்து நிறைய கம்பெனிஸ் வருது. ஸோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th மே. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு இந்த ஜாப் ஃபேர் ஸ்டார்ட் ஆகுது. KSK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஃபேரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து BPO IT கம்பெனிஸ் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது தஞ்சாவூர் சரௌண்டிங்ஸ், இந்த கும்பகோணம் சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஜாப் ஃபேரை யூஸ் பண்ணி பயனடைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன். ஸோ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜோலார்பேட்டில் பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூல், பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி வந்து ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மற்ற 2 ஜாப் ஃபேரும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலமா வந்து கண்டக்ட் பண்ணுற ஜாப் ஃபேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் அண்ட் ஈக்வட்டாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெக் மகேந்திரா, ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோலார்பேட் ஜாப் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுறதுல வந்து வரப்போகுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் எடுத்து நடத்துறதுனால அவங்க வந்து நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணி கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஈர்த்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஜாப் ஃபேரை மறக்காமல் அட்டன் பண்ணுங்க, நிறைய கம்பெனிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா ஜாப் ஃபேருக்குமே பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்குள்ளே அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துருப்போங்க. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது இந்த ஜாப் ஃபேரில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கும். ஸோ அதில் எல்லா ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன்ஸும் லிஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அந்த ஜாப் ஃபேரில் ஏதாவது குறிப்பிட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன கம்பெனிஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாப் ஃபேர் நடக்க போகுதா நடக்கலையா, ஸோ உங்களுக்கு அட்ரஸில் ஏதாவது குழப்பம் இருந்தால் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது போன்ற வேலை தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.